என்ன பண்றீங்க ஆக்சுவலாக நான் வந்து நல்ல வெயிட் கெயின் ஆகிட்டு இருந்தேன். அவன் பர்த் வெயிட் வந்து 2.6 கேஜி அரவுண்டு. அதுக்கப்புறம் வந்து 8.5 அந்த மாதிரிலாம் வந்தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து உடம்பு சரியில்லாமல் போய் சளியெல்லாம் பயங்கரமாக பிடிச்சி அவனுக்கு மூக்கில் ஒழுகுனதே இல்லை. இந்த வாட்டி எனக்கும் சளி பிடிச்சிருச்சு. அவ்வளோ ஒரு பாடி பெயின் எனக்கே. ஸோ நான் யோசித்தேன் குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கரமாக மறுபடியும் டிராஸ்டிக்காக வெயிட்டு குறைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் போன மாதம் நாங்கள் வந்து வியானுக்கு செக்அப் போயிருந்தும் போது வெயிட் கெயினுக்கு வந்து சத்துமாவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. அந்த சத்துமாவு வந்து நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், என்னென்னலாம் யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. இதில் வந்து ஒரு 11 இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். 11 இன்க்ரீடியன்ஸ் போட்டு தான் நான் வந்து பண்ணுவேன் எப்பயுமே. என்னென்னு சொல்லலாமா? இது வந்து துவரம்பருப்பு, இது வந்து பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் இது வந்து ரவை, கோதுமை ரவை. நீங்கள் உடச்ச கோதுமை இல்லை முழு கோதுமை போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இது வந்து பொட்டுக்கடலை, இது வந்து அரிசி, நம்ம சாப்பாட்டு அரிசி, நார்மல் சாப்பாட்டு அரிசி. இது வந்து பச்சைப்பயிறு, இது கருப்பு உளுந்து, இது ஏலக்காய், இது வந்து கொள்ளு, இது பாதாம், இது முந்திரி. இந்த 11 இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நான் பண்ணுவேன். இப்போ வந்து இது எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத காட்டலாமா? முதல்ல என்ன தெரியுமா, நம்ம நினச்சிட்ருக்கோம் இதெல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு. இதில் வந்து அழுக்கு, இதெல்லாத்தையும் நம்ம கழுவணும். கழுவலாமா? நான் வந்து டேப் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ண மாட்டேன். நம்ம நார்மல் குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணி ஒரே ஒரு வாட்டி இதை வந்துட்டு இப்படி ஜஸ்ட் அலாசி அதுக்கப்புறம் அதை அப்படியே வெளியே ஊற்றிடுவேன். எல்லாத்தையுமே கழுவுவேன். இந்த ரவையை மட்டும் கழுவிடாதீங்க. கழுவுனீங்கன்னா கூலாயிரும் இப்போவே. ஸோ நம்ம வந்து குக் அதுக்கப்புறம் ப்ரொசீஜர்ஸ் பண்ண முடியாது. இதை மட்டும் நம்ம கழுவாமல் தான் யூஸ் பண்ண போகிறோம். மற்ற எல்லாத்தையும் ஒரு ஒரு வாட்டி கழுவி எடுத்து ஒரு 1.5 டூ ஹவர்ஸ் வந்து துணியை விரித்து போட்டு நிழலில் காய வைக்கணும். அழுக்கு பாருங்க, அழுக்குன்னு சொல்ல முடியாது, ஸ்டார்ச்சுன்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே வந்து தூசி இருக்கும் கண்டிப்பாக. என்ன தரையில் விரித்து அப்படி தானே வருது, நம்ம சாக்கு மூட்டையில் அந்த மாதிரி தானே வருது. ஸோ எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக தூசி இருக்கும். ஏலக்காயும் நம்ம வந்து கழுவ வேண்டாம், அதை தனியாக வச்சிடலாம். மற்ற எல்லாத்தையும் கழுவி வச்சுருல, மற்ற ரவையை தவிர மற்ற எல்லாத்தையும் கழுவி வச்சுருக்கேன். அடுத்து முந்திரியை கழுவிட்டு உலர்த்திடலாம். ஒவ்வொரு தேவை அத்தி மரம் அகில் அகிலாம் வியானுக்குன்னு மணக்கிடும் போது வந்துட்டு அது எப்படியுமே எனக்கு எப்படின்னா வேலை செய்கிறோம் அப்படின்னு இருக்காது. எவ்வளோ நாள் செய்யலாம் அப்படி தான் இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அயன் கடாய் இதுவோ இல்லை கேஸ்ட் அயனோ இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக்கோ இல்லை அலுமினியமோ அந்த மாதிரி யூஸ் பண்ண வேணாம். நான்ஸ்டிக் வந்து நம்மளே யூஸ் பண்ண வேணாம் தான், பட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா கேஸ்ட் அயன் வாங்குற அளவுக்கு இருக்கவும் வாங்குவாங்க, இல்லாதவங்க நம்ம ஆல்டர்னேட்டாக வந்து நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அலுமினியம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஹீட் பண்ணும்போது நல்லதில்லை. அதே மாதிரி ரொம்ப ரோலாவது நான்ஸ்டிக்கு ஜென்ரலாகவே நல்லதில்லை. ஸோ குழந்தைங்களுக்கு அது யூஸ் பண்ண வேண்டாம். அயன் கடாய் இருந்துச்சுன்னா அயன் எடுத்துக்கோங்க. அயனை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி காய வச்சுட்டு அடுத்த ப்ரொசீஜர் நம்மளுக்கு பண்ணும்போது காட்டுறேன். இது வந்து 1.5 ஹவர்ஸ் ஓகே தானே? ஆ, மண் சட்டி இருந்துச்சுனாலும் ஓகே. இது வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். கடாய் வந்து ஓரளவுக்கு தான் சூடாகணும், ரொம்ப சூடான கறிக்கிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட் ரவையை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரவையை வறுக்கணும். எல்லாமே எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்மெல் வரும்ல, அதோட பொறிஞ்ச மாதிரி ஒரு ஸ்மெல், அது வரைக்கும் வறுக்கணும். இப்போ வந்து ரவையை எது எல்லாத்தையுமே சிம்மில் வச்சு வருங்க, இல்லைனா கறிக்கிறோம். வறுத்து இப்போ அந்த பிளேட்டில் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடலாம். நெக்ஸ்ட்டு நான் வறுத்துட்ருக்கிற ஐட்டம் வந்து மந்திரி. முந்திரி நல்லா வறுக்கணும், பழைய கிறிஸ்பினஸ் வரணும், இருக்கு ஒரு முருன் ஆகணும், அந்த அளவுக்கு வறுக்கணும். முந்திரி பார்த்தீங்கன்னா வியான வச்சுட்டு ஆல்மோஸ்ட் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு, வீடியோ எடுக்க முடியாம. அடுத்து வந்து முந்திரி, அடுத்தது வந்துட்டு
கொஞ்சம் கருகின மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படி வறுக்கல அப்படின்னா அந்த மொறுமொறுப்பு வராது. இது வந்து சீக்கிரம் கெட்டுரும் மாவு. அடுத்து ஆல்மண்ட்ஸ். முடியல பட்டாணி சேர வச்சுக்கிட்டு இல்ல சூடா இருக்கு. ஆனா முந்திரி வந்து இது கறி போன மாதிரி இருக்கா, தெரியுதா சவுண்டு? இங்க எல்லாம் கேக்குது, எனக்கு இவன் சவுண்டு மட்டும் தான் கேக்குது. அதே மாதிரி கிறிஸ்பியா இருக்கு. வாய்ந்து விடுகிறான். ஆல்மண்ட்ஸ் நல்லா வறுக்கணும். அதே மாதிரி வியான் ஆல்பர்ட் படுற கஷ்டத்தை நான் காட்டுறேன். கொண்டாங்களே வியான வச்சுக்கிட்டு ஆல்பர்ட் படுற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஷெல்ஃப் கிட்ட போவேன், அவ்வளோதான். கபக்குன்னு கீழே கிடக்கும். கேமராவையும் இந்த கையில் வச்சுட்டு அவனை அந்த கையில் படுக்க வச்சா அடுவான், யாரோட யாரும் பக்கத்தில் இல்லாமல். ஸோ அவனையும் பிடிச்சிட்டு பண்ண முடியல. நம்ம இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்மண்ட்ஸை வறுத்து எடுத்து போட்டாச்சு. அடுத்து வந்து இனி வர எல்லா தானியத்தையும் இதே மாதிரி வறுத்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சி போட்டாச்சு. ஒன்றும் சேர்க்கணும்ல, அதுக்காக சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த கிறிஸ்பினஸ் தெரியுதா, நல்லா வர வரன்ற மாதிரி. இந்த மாதிரி அரைச்சி அரைச்சிக்கணுங்கிற வறுத்துக்கணும். மிக்சி ஜார் வந்து கழுவி ஒரு இதை காய வைக்கும் போது இதை நீங்கள் காய வச்சுட்டேன். சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. அதே போராட்டம் தான் வியான் கூட போட்டுக்கு. உனக்காக தான் போட்டானே. நல்லா காஞ்சிருச்சு போல. போடும்போதே ஒரு மாதிரி வர வர தனித்தனியாக உழுகிற சவுண்டு கேட்குது. ஜலிக்கணும். ஜலிக்கிறது இஸ் த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஏன் ஜலிக்கணும்? திப்பி திப்பி ஏதாவது பெருசாக இருந்துச்சுன்னா தொண்டையில் போய் சிக்கிக்காதான். என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? கிள்ளி வைக்கிறோம். அவன் ஏன் உன்னை பார்த்தாலே வெறியாகிறான். அவன் என்ன பண்ண? மொத்தம் தான் கொடுத்தேன் நான். அதனால தான் வெறியாகிறான் பயபுள்ள. அடுத்த வாய் சீக்கிரம் கொடுங்க. ஆல்ரெடி ரெண்டு மூணு வாய் சாப்பிட்டான், கொடுக்கலாம். ஹாய், எவ்வளோ போயிடுச்சுடா? கொஞ்சம் சூடாக இருக்கு, பசியாகவும் இருக்கு. ஆச்சா ஆச்சா, டேஸ்டா இருக்கா? நல்லா இருக்குதாடி. ஐயோ கொட்டாய் வந்துருச்சு, வெயிட் வெயிட். இப்போ கொடுக்கலாம். ஏறா அம்மா சூடு செக் பண்ணி. அதே சாக்கில் நாலு வாய் உள்ள விட்டுக்கிறாரு. அவன் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கான் எப்போ இவ கொடுப்பா அப்படின்னு. இப்படி வியானுக்கு வந்து இந்த ரெசிபி ஹிட். நிறைய தான் அவனுக்கு பிடிக்காது, துப்புவான் பயங்கரமா. வாங்கிடுவான், ஆள்லாம் வாங்குவான். அப்படியுமா வெளியே வந்து இருப்பான். இது வந்து வியானுக்கு ஹிட்.
இது கூட வந்து நெய்யும் காரணது பனவெல்லம் சக்கரை வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். பேபிஸ்க்கு கொடுக்கறோம்னா பனவெல்லம் போட்டுக்கறோம் கொஞ்சமா, ஒரு பிஞ்ச், ஒரு பிஞ்ச். அதுல ஸ்வீட்னஸே தெரியல அந்த அளவுக்கு இத்தனோண்டு போட்டிருக்கோம். அதனால ஆக அவன் கேட்பான், உளுந்து வடையின் ஓட்டை உளுந்து வடையின் நடுவே இருக்கும் ஓட்டையால் என்ன பயனுங்கிற மாதிரி. அதனால பயனே இல்லை ஆனா போட்டிருக்கோம். அது வந்து பீடியாட்ரிஷன் தான் சொன்னாங்க கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அது வந்து இத்தனோண்டு போட்டேன். சரி சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம். கொட்டாய் வந்துட்டே இருக்குது, தூக்கம் வந்துருச்சு போலயே. ஆமா குட்டி போட்டா நீ மணி 7 தான் ஆகுது. எங்கடா மதியத்துல என்ன தூங்க விட்டீங்க? சரி நம்ம அப்புறம் பார்ப்போம்.